ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் 2022 ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது இந்த சுபகிரத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபட பிரதோஷ நாளாக இருக்கிறது இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குருவிற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷ ராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் மதிநுட்பத்தோடு செயல்பட்டு மக்களின் செல்வாக்கை பெறப்போகிறீர்கள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குடும்ப ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரனோடு உங்கள் ராசிநாதன் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிக லாபம் தரக்கூடிய விதத்தில் தொழிலும் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வருமான பற்றாக்குறை அகலும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வும் நல்ல பொறுப்புகளும் கிடைக்கலாம் உங்கள் ராசியிலே சூரியன் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அவரோடு சகாய ஸ்தானாதிபதி புதன் இணைந்திருப்ப பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருப்பதால் சர்வதோஷ ஆதிக்கம் இருக்கிறது எனவே அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது ஒரு சில சமயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும் பொருளாதார மேம்பாடு கருதி புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது பங்குதாரர்களின் சாதகம் பக்க பலமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப தொழில்களை அமைத்துக் கொள்வது நல்லது தொழில் ஸ்தானத்தில் சனி பலம் பெற்றிருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதன் வக்ர காலத்தில் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் குருவை பொறுத்தவரை வருட தொடக்கத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு விரயாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு விரயங்கள் கூடும் எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது குறிப்பாக இல்லத்தில் சுப காரியங்களை நடத்துவது வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் மீனத்தில் சஞ்சரிக்கும் குரு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை பார்க்கிறார் வாகனம் வீடு தாய் சௌகரியம் எதிர்ப்பு வியாதி கடன் இழப்பு விரயம் ஆகியவற்றை குறிக்கும் ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் வாகனம் வீடு தாய் சௌகரியம் எதிர்ப்பு வியாதி கடன் இழப்பு விரயம் ஆகியவற்றை குறிக்கும் ஸ்தானங்களை குரு பார்த்தால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும்
இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ஆசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றி தகவல்கள் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் சீராகும். கடன் சுமை ஓரளவு குறையும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இழந்த பதவிகள் கூட மீண்டும் வாய்ப்புள்ளது. 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். பெற்றோர் வழியில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உற்றார் உறவினர்களால் விரயங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் நேரம் இது. பிடிவாத குணத்தையும் கோபத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றத்தில் ஏற்படும் முட்டுக்கட்டைகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். பணியிட மாற்றத்திலும் திருப்தி ஏற்படாது. 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 29/3/2023 கும்ப ராசிக்கு சனி பெயர்ச்சியாகி செல்கிறார். சனியின் வக்ர காலத்தில் தொழிலில் கவனம் தேவை. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகலாம். பொதுவாக சனி பெயர்ச்சிக்கு பின்னால் லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் நிதி நிலைமை ஒரே சீராக இருக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். ராகுவின் நிலையினால் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளில் கொண்டுவிடும். கணவன் மனைவி இடையே அடிக்கடி கருத்து வேற்றுமை உண்டாகும். அதனால் மன நிம்மதி பாதிக்கப்படும். வழக்குகள் இருப்பின் எவ்வித முடிவும் தெரியாமல் நீடிக்கும். இரவு நேர பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது நல்லது. ரூண ரோக சத்ரு ஆயுள் ஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுபர் பார்வை உள்ளதால் எந்த பிரச்சனை ஆனாலும் உடனுக்குடன் நிவர்த்தியும் கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவன ஸ்தானத்திலே சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் வரும் ஒரு வருட காலம் நல்ல முன்னேற்றத்தை தந்தருள்வார். இருப்பினும் அதிக உழைப்பும் அலைச்சலும் வேலை சுமையும் உடலில் அசதி ஏற்படுத்தும். சில தருணங்களில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியம். ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதை மறந்துவிடாதீர்கள். மறைமுக சூழ்ச்சிகளை உருவாக்குவதில் ராகுவிற்கு நிகர் ராகுவே. மேஷ ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் நிலவரம் போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் லாபம் ஏற்ற தாழ்வின்றி நீடிக்கும். புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். சக கூட்டாளிகளினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். வெளியூர் பயணங்களின் போது கை பணத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பு வைத்துக் கொள்ளுங்கள். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை ஒருவட காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக உள்ளனர். இப்புத்தாண்டில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோரின் முயற்சிகளுக்கு போதிய அளவிற்கு நிதி உதவி கிடைப்பது சற்று கடினம். அரசாங்க உதவியை எதிர்பார்ப்பதிலும் பயனில்லை. பல திரைப்பட அரங்குகள் மீண்டும் திறக்கப்படும் அளவிற்கு சூழ்நிலையில் முன்னேற்றம் இருக்காது. புதிய முயற்சிகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து இறங்குவது நல்லது. மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அதிக முன்கோபத்தை எதிர்பார்ப்பதில் பயனில்லை என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மேலும் ராகு சனி பகவான் நிலைகளினால் கட்சியில் விருப்பத்திற்கு மாறான சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். தசா புக்திகள் பாதகமாக இருப்பின் வழக்குகளை சந்திக்க நேரிடும். தேவையற்ற சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளில் தடையில்லாமல் விலகியிருப்பது அவசியம். இத்தகைய தருணங்களில் தான் ஜோதிடம் எனும் அரிய வாழ்வுகளை நமக்கு தக்க வழிகாட்டி அவமானப்படாமல் நம்மை பாதுகாக்கிறது. மேஷராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதன் மற்றும் வித்யாஸ்தானம் ஆகியவை வரும் ஆண்டு முழுவதும் தோஷமற்று தொடர்வதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. மேகாதிபதியான புதன் சுவளம் பெற்றிருப்பதால் தண்ணீர் வசதி சற்று தாராளமாகவே கிடைக்கும். ஆண்டு முழுவதும் செவ்வாய் அனுகூல நிலையில் இருப்பதால் விளைச்சல்களுக்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். கனி வகைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். அதனால் லாபமும் உயரும். சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்குவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். புத்தாண்டில் கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது.
சர்மதோஷம் இருப்பதால் ராகுகேது பரிகாரத்தை முறையாக யோக பலம் பெற்ற நாளில் அனுகூல ஸ்தலங்களில் செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களின் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் 17/5/2022 முதல் 25/6/2022 வரை. மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசி நாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவர் செவ்வாய். லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை காலத்தில் தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. சேமிப்பு கரையும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கும். வழிபாடுதான் வளர்ச்சியை தரும். மேஷ ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் குரு கவசம் பாடி குருவை வழிபடுவதோடு வியாழந்தோறும் விரதம் இருப்பது நல்லது. குரு வழிபாடு குதூகலம் வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.